சூரியனுடைய பெயர்ச்சி மீனமை பொறுத்த வரைக்கும் என்ன பலனை ஏற்படுத்தும்? இது வரைக்கும் பத்தாம் இடத்துல தசம கேந்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாவது வீட்டில் இந்த சனி இருந்து வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய தொல்லைகளை கொஞ்சம் கொடுத்துருக்காரு, சில சங்கடங்களை கொடுத்துருக்காரு, வாழ்க்கையில் சில நிம்மதியற்ற ஒரு இடையூறுகளை கொடுக்கக்கூடிய இடம் வந்து இந்த பத்தாவது வீடு. இப்போ அதே சனி பதினோராம் இடத்துல ஆட்சி பெற்ற பலமான சனியாக வர்றார், மகர ராசிக்கு அதிபதி சனி, அந்த இடத்துல சனி வரும் காலம் மீனத்துக்கு ப்ராஃபிட் அண்ட் கெயின். ஏன்னா கூடவே அடுத்த வருஷம் அதாவது சனி பெயர்ச்சி அடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு அதிசார குரு பெயர்ச்சியாக கொஞ்சம் முன்னாடி குரு வந்துடுவார், பிறகு மறுபடியும் குரு பெயர்ச்சி உங்களுக்கு வந்து சனியோட இணையிற ஒரு கால அளவு நிர்ணயிக்கும். கிட்டத்தட்ட இரண்டு கோள்களும் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பயங்கர ஃபேவராக இருக்கும். ஸோ 2020 பிறகு மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கெயின் அண்ட் ப்ராஃபிட் தான். ஆனால் சனி எப்போ 11 அடைகிறாரோ அப்பெல்லாம் என்ன நீங்கள் பிளான் பண்ணீங்களோ, என்ன நீங்கள் நினச்சிங்களோ, என்ன நடக்கணுன்ற முடிவோடு இருந்தீங்களோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு இது வரைக்கும் அந்த தடைகளை வந்து விலக்கி இனி பாதையை வந்து கிளியர் பண்ணி கொண்டு போயிடுவார். இது மீனத்துக்கு வந்து ஒரு பெரிய ஃபேவரான ஒரு பாயிண்ட். வீட்டில் சாதாரணமாக வெறும் வீட்டை மட்டும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட இந்த முறை இந்த லாப சனி என்ன பண்ணும், யார் மூலியமாவது கெயின் கொடுக்கும், பரம்பரை சொத்துலேருந்து பங்கு வந்தால் அந்த பங்குடைய ஷேர்ஸ் கிடைக்கும், இல்லை யாராவது அன்பளிப்பாக கிஃப்டாக கூட ஏதாவது கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு லாபகரமான ஒரு சனி பெயர்ச்சி, அந்த சனி பெயர்ச்சி நம்ம எடுத்துக்கலாம். மேலும் முழு வீடியோவை பார்க்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள்.